சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர்னு சொல்லுவாங்க மதுரைய, அது உண்மைதான். பட் மதுரை தமிழை மட்டும் வளர்க்கல, எனக்கு தெரிஞ்ச தென் மாவட்டங்கள்ல கலைகளை ரொம்ப முக்கியமா சினிமாவை வளர்த்த ஒரு ஊரா தான் நான் மதுரையை பாக்குறேன். நான் கேள்விப்பட்ட வரையிலையும் 80க்கும் மேற்பட்ட தியேட்டர்ஸ், எஸ் யூ ஹேட் இட் ரைட், 80க்கும் மேற்பட்ட தியேட்டர்ஸ் மதுரையில இருந்திருக்கு. பட் சோகம் என்னன்னா இன்னைக்கு அதுல பாதி கூட இல்லை. பல தியேட்டர்ஸ் இருந்த இடமே தெரியாம கடைகளாகவும் கல்யாண மண்டபங்களாகவும் மாறி இருக்கு. அப்படி அழிஞ்சு போன தியேட்டர்ஸை பத்தி சீக்கிரமே முடிஞ்ச ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்றேன். இப்போ இருக்கிற தியேட்டர்ஸ்லயும் பலது செத்து பொழைச்சது தான். நான் செத்து பொழைச்சதுன்னு மீன் பண்றது ரொம்ப நாள் க்ளோஸ் பண்ணி இருந்து அதுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ண தியேட்டர்ஸ். இப்போ மதுரையில் ஆக்டிவாக இருக்கிற தியேட்டர்ஸை பற்றி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வீடியோ பண்ணியிருக்கணும். பட் எனக்கு மதுரையில் ஃபேவரட்டாக இருந்த ஒரு தியேட்டர்லேருந்து அந்த வீடியோ ஆரம்பிச்சிடலான்னு தள்ளி போயிட்டே இருந்தது. இன்ஃபேக்ட் இப்போது சில தியேட்டர்ஸ்க்கான வீடியோ ஃபுட்டேஜஸ் என் கையில் இருக்குது. பட் அந்த தியேட்டருக்கான வீடியோ ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கு நாளாகிட்டே இருந்தது, அதனால் வீடியோ தள்ளி போயிட்டே இருந்தது. ரொம்ப நாளாக மதுரையில் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு தியேட்டருக்கு ரீசெண்டாக போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ இதுக்கு முன்னாடி தள்ளிப்பட வேண்டாம், இந்த தியேட்டர்லேருந்தே ஆரம்பிச்சிடலான்னு தான் இந்த வீடியோ. நான் பேசிகிட்டு இருக்கிறது காலவாசலில் இருக்கிற மிட்லாண்ட் தியேட்டரை பற்றி தான். இந்த பேரை கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு இந்த தியேட்டருக்கு போகணுங்கிற ஆசை. பட் சூழ்நிலை காரணமாக அந்த பக்கமே போகிறதுக்கான வாய்ப்பு அமையலை. இந்த தியேட்டருக்கு போயிட்டு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்டெல்லாம் விசாரித்து வச்சேன், அவன் இங்கே ஸ்க்ரீன் மட்டும் கொஞ்சம் இருக்குடா, மித்தபடி எல்லாம் ஓகே. நான் ஸ்க்ரீன் தானே ரொம்ப முக்கியம், பட் நான் வந்துட்டு பேசி 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். பட் என்னால் இப்போ இந்தியானா டான்ஸுக்கு தான் இந்த தியேட்டருக்கே போக முடிஞ்சது. இந்த தியேட்டர் லொக்கேட்டாக இருக்க இடம் இருக்குல்ல, காலவாசலில் சண்முகாசினி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அது பக்கத்துலேயே ஒரு வெஸ்ட் சைடு ஷோரூம் ஒன்று இருக்குது, அதை தாண்டினதும் ஒரு ஜம்ஜம் ஒன்று வரும். அந்த லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் முன்னாடி போனோம்னா ஒரு பள்ளிவாசல், அங்கே ரைட் எடுத்து கொஞ்சம் முன்னாடி போனோம்னா லெஃப்ட் சைடில் இந்த தியேட்டர் இருக்கும். பேருக்கேற்ற ஒரு லுக்கோட தான் இந்த பில்டிங் இப்போ இருக்கும். இந்த காம்பவுண்டே பார்க்கிங்க்கு பயங்கரமான ஸ்பேசியஸோட உள்ள ஒரு காம்பவுண்ட் தான். 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க டூ வீலருக்கு. உள்ளே நுழைஞ்சதும் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது தியேட்டர் பில்டிங்கோட ரைட் சைடில் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அங்கே தான் டிக்கெட் கவுண்டருங்கிறது இருக்கும். டிக்கெட் ப்ரைஸஸ் 100 ரூபாயிலேருந்து தான் ஆரம்பிக்குது. டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே நுழையலாம், அப்படி இல்லைனா கொஞ்சம் முன்பக்கம் வந்து நுழையலாம். நான் மதுரையில் செத்து பொழைச்ச தியேட்டர்ஸ்னு சிலது சொன்னேன் இல்லையா, அதில் இதுவும் ஒன்று. இந்த தியேட்டர் ஓப்பன் பண்ணப்பட்ட வருஷம் 1968. அந்த ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில ஒரு கல்வெட்டாகவே அங்கே வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 55 வருஷம் ஆச்சு இந்த தியேட்டர் ஓப்பன் பண்ணி. பட் இடையில ஒரு 10 வருஷம் இந்த தியேட்டரை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணதாக கேள்விப்பட்டேன். ரெனோவேட் பண்ணப்பட்டதுக்கப்புறம் பேருக்கு ஏற்றது போலே அந்த ஒரு மாடர்ன் லுக்கில், ஐ மீன் அந்த ஒரு ஹைடெக் லுக்கோட தான் இந்த தியேட்டர் இருக்கும். உள்ளே நுழைஞ்சிங்கன்னா கேன்டீன், லாபி, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது போல் வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டியிருப்பாங்க. ரைட் சைடில் ஒரு டோர் ஒன்று இருக்கும், அதை திறந்து உள்ளே போனீங்கன்னா நீங்கள் பாக்ஸுக்கு போகலாம். எஸ் இங்கே பாக்ஸ் செட்டப்பும் இருக்குது, இன்ஃபேக்ட் இங்கே பால்கனி செட்டப்பும் இருக்குது. பட் அதுக்கு போகிறதுக்கான மாடிப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கான காரணத்தை நான் லேட்டராக சொல்கிறேன். 100 ரூபா டிக்கெட் எடுத்தீங்கன்னா நார்மல் சீட்ஸ் தான், நீங்கள் அதுக்கு உள்ளே போனீங்கன்னா ப்ளூ கலர் ஆம்பியன்ஸோட சீட்டெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே, இன்ஃபேக்ட் கொஞ்சம் புதுசு போலே தான் இன்னமும் அந்த ஃபீலுங்கிறது இருக்குது. என்னதான் 4 வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் கூட இன்னமும் அந்த ஒரு நியூ லுக்கை தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சென்டர் சீட்ஸோட பக்காவான ஆம்பியன்ஸாக இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 440 சீட்ஸ் கிட்ட கேள்விப்பட்டேன். நான் சொல்கிறது பால்கனி பாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து. பாக்ஸுக்குள்ளே ஒரு 10 சீட் கிட்ட இருக்குது, அதில் கண்ணாடிலாம் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்குன்னு தனி ஏசி. இதுவே ஏசி தியேட்டர் தான். நான் சொல்கிறது போல் அந்த ப்ளூ கலர் சீட் அண்ட் ஆம்பியன்ஸில் லுக்கே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஹாலோட மெயின்டெனன்ஸ் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. உள்ளே போய் சென்டர் சீட்டை பார்த்து உட்காந்ததுக்கப்புறம் இங்கே ஆல்ரெடி போயிட்டு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட கேட்டிருந்தேன், அவன் ஸ்க்ரீன் மட்டும் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ நான் போய் உட்காந்து பார்த்தப்போ ஸ்க்ரீன் நல்லா தான் இருந்தது. ஒருவேளை அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க இல்லைனா ரெனோவேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் ஸ்க்ரீனை மட்டும். பட் படம் ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்தில் கீழே ஒரு வாட்டர் மார்க் மாதிரி ரொம்ப நேரம் இருந்தது. நான் படத்தில் ஏதோ ஒன்று நினச்சிட்டே இருந்தேன். பட் ரொம்ப நேரம் அது கண்ணி ஆகிட்டே இருக்கேன்னு அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, கீழே ஒரு சின்ன லயன் மாதிரி, அது ஒரு வாட்டர் மார்க் மாதிரியே தான் தெரியுது. நான் சொன்னது இந்த ஹாலோட மெயின்டெனன்ஸ் தான் அவ்வளோ பிரமாதமாக இருந்ததுன்னு. பட் ஸ்க்ரீனுக்கான மெயின்டெனன்ஸ் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கணும். அது மெயின்டெனன்ஸில் உள்ள குறையா இல்லை ஸ்க்ரீன்லேயே அப்படி தான் டிஃபெக்டா அப்படிங்கிறது தெரியல. பட் சின்னதாக கீழே ஒரு லயன் மாதிரி, அது ஒரு வாட்டர் மார்க் மாதிரியே தான் தெரியுது. அதை கட்டாயம் அவங்க சரி பண்ணணும் சீக்கிரமே. பெருசாக டிஸ்டர்பன்ஸாக இல்லைனாலும் அது நோட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதை மாற்றிடுறதே நல்லது தான். ஸ்க்ரீனுக்கான வியூவிங் அங்கெல்லாம் பெட்டராகவே இருந்தது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சொன்னது போல் சென்டர் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். சீட்டுமே நல்லா கம்ஃபர்டபுளாக, சவுண்டிங் சிஸ்டம் எல்லாம் ஓகேவாகவே இருக்குது. நம்ம அந்த ஹாலில் உட்காந்து படம் பார்த்துட்ருக்கோம்ல, அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறதுக்கான பாதையும், ரைட் ஹேண்ட் சைடில் லேடிஸ் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறதுக்கான பாதையும் இருக்கும். இந்த தியேட்டரோட மித்த இடங்கள் தான் அவ்வளோ ஹைடெக்காக இருக்குது. பட் ரெஸ்ட் ரூம் பக்கம் போனீங்கன்னா அந்த ஒரு ரெட்ரோ லுக்குங்கிறது மெயின்டைன் ஆகிருக்கு. ப்ராப்பர் வென்டிலேஷனோட இருக்கிறனால அங்கே அந்த பேட் ஸ்மெல்லுங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. பட் மெயின்டெனன்ஸ்லாம் கொஞ்சம் ஓகே தான். சொன்னது போல் கேன்டீனை தாண்டி தான் நீங்கள் மெயின் ஸ்க்ரீனுக்கே. ஆக்சுவலாக இங்கே இருக்கிறதே ஒரு ஸ்க்ரீன் தான், அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இங்கே இருக்கிறது ஒரு ஸ்க்ரீன் தான், அதை நீங்கள் கேன்டீனை தாண்டி தான் ரீச் ஆகணும். ஸோ இப்போ கேன்டீனுக்கு வரலாம். கேன்டீனுக்கு போனீங்கன்னா எதிர்பார்த்ததோடவே எக்ஸ்ட்ரா மெனுஸுங்கிறது இருந்தது. அண்ட் ப்ரைஸஸுமே வழக்கமான தியேட்டர் ப்ரைஸஸ் தான்.
வணக்கம் போல எல்லாத்தையும் நான் இங்கே ஸ்க்ரீன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த கேன்டீனுக்கு பின்பகுதியில் தான் அந்த டிக்கெட் கவுண்டருங்கிறது இருக்குது. இந்த லாபிலேயே குடிக்கிறதுக்கான தண்ணி ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க, ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பால்கனி மேட்ருக்கு வரேன். நான் கேள்விப்பட்ட வர கூட்டம் கம்மியாக இருக்குன்னு தான் பால்கனியை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. மேபி ஏதாவது பெரிய படங்கள் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஆச்சுன்னா அந்த பால்கனியை ஓப்பன் பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். மித்த டைம்லனா ரொம்பவே கம்மியாக தான் இங்கே கூட்டம் வருது போல். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்கறது, இப்போ இந்த தியேட்டர் ஒரு சென்டரில் கொஞ்சம் உள்ளே மாட்டிக்கிச்சு. மெயின்லேயே வந்து சண்முகாசினி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அதை தாண்டி அந்த பக்கம் போகணுன்னா குரு தியேட்டர். இப்போ அதை வேறு ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இப்போலாம் தியேட்டருக்கு வர்ற ஆட்கள் கம்மியாயிட்டாங்க, ஆப்ஷன்ஸஸ் அதிகமாயிருச்சு, அண்ட் இந்த தியேட்டருமே உள்ளே மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற ஒரு காரணம் தான் நினைக்கிறேன். மித்தபடி இங்கே வாங்குகிற ப்ரைஸுக்கு இவங்க கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான். அந்த ஸ்க்ரீனில் மட்டும் அது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் நான் தான் சொல்கிறேன் இல்லை, அது வந்து டிஸ்டர்பன்ஸாலாம் இல்லை, பட் நோட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதை அவங்க நினச்சாங்கன்னா உடனே சரி பண்ணிடலாம். நான் சொன்னது போல் இங்கே வாங்குகிற ப்ரைஸுக்கு கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்த்து. கொஞ்சம் உள்ள மாட்டிக்கிச்சுங்கிறது தான் பிரச்சனையே. சீக்கிரமே இந்த தியேட்டருக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நம்புவோம். இன்னும் நிறையா கூட்டம் இந்த தியேட்டருக்கு வரணும். நான் சொன்னது போல் இந்த பேர், அந்த பெயிண்டிங் லுக்கெல்லாம் பாருங்களேன், உள்ள ஆம்பியன்ஸ்னு எனக்கு இந்த தியேட்டர் ரொம்பவே பிடிச்சி போச்சு. நான் முன்னே சொன்னது போல் இந்த பேரை மட்டும் கேள்விப்பட்டு தான், அப்போ நான் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கல, இந்த பேரை கேள்விப்பட்டு தான் அந்த தியேட்டருக்கு நான் போகணுனே ஆசைப்பட்டு இருந்தேன். நான் இப்போ போனப்பவும் நான் எதிர்பார்த்ததோடவே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கிடச்சது. இந்த தியேட்டர் இன்னும் பல வருஷங்கள் ஹெல்த்தியாக ரன் ஆகணும் தான் எனக்கு ஆசை. அது எல்லாமே ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. இவங்களுமே அந்த ஸ்க்ரீனோட மெயின்டெனன்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி புது புது படங்களாக எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் விளம்பரம் பண்ணாங்கன்னா இந்த தியேட்டர் ஆரம்பித்த புதுசில் ஒரு கூட்டம் இருந்திருக்குள்ள, அந்த கூட்டத்தை திரும்ப கொண்டு வரலாம்னு நம்புகிறேன். பார்க்கலாம், ஃபியூச்சரில் இந்த தியேட்டருக்கு போய் நான் இன்னொரு ஒரு வீடியோவும் பண்ணுறேன். நீங்கள் யாராவது இந்த பக்கம் போனீங்கன்னா, காலவாசல் ஏரியா பக்கம் போனீங்கன்னா, நிச்சயம் இந்த தியேட்டரை ட்ரை பண்ணுங்கள். பார்த்துட்டு வந்து இந்த தியேட்டரை பற்றி உங்களோட தர்ச்சம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோட வந்து சந்திக்கிறேன்.